இங்கு கலந்து மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்கன் என் நன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு கட்டபொம் கட்டபொம்மன் நகரில் வசித்து வருகிறேன் எனக்கு அதாவது நம்ம சார் பேசுனாங்க சிறப்பாக இருந்துச்சு அடுத்தப்பலாம் நம்ம ராமகிருஷ்ணன் சார் பேசுனாங்க ஒரு மாநாடு வேணும் நம்ம வந்து திருவிழாவை பற்றி பேசணும் இதை பற்றி பேசணும் அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு எனக்கு விவரம் தெரிஞ்சாலும் நான் போயிட்டுருக்கேன் அங்கே மாநாடு மாதிரி தான் முதல் நடந்தது அதை நம்மளோட உரிமையை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அதை திரும்பியும் நம்ம எடுத்து செயல்படணும் நம்ம நம்ம இங்கே உள்ள பெரியாளுக்க எல்லாரும் எடுத்து செயல்படும் போது நாங்களும் அது கூட இருந்து செயல்படும் அடுத்தாப்புல நம்ம அட்வொகேட் கௌதம் சாரும் அதே தான் பேசினாங்க மாநாடு போது அக்டோபர் பதினாறு ஏன் பண்ணிங்கன்னா அது சிறப்பாக நம்ம செயல்படலாம் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சா மட்டும்தான் நம்மளோட இதை க எதிர்பார்த்து கூட்டத்தை காமிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க கூட்டத்தை காமிச்சா மட்டும்தான் அரசாங்கத்துக்கு நம்மளை பத்தி தெரியும் நம்ம எத்தனை சதவீதம் விழுக்காடு இருக்கோம் எவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம கமலத்து நாயக்கர் எவ்வளவு பேர் இருக்கோம்னு சொல்லி அக்டோபர் பதினாறுல தனிப்பட்ட முறையில நம்ம வந்து செயல்படுத்தி காமிக்கலாம் அதே மாதிரி இங்க வந்து இருக்கிற ஈச்சனாரி மகாலிங்கன் மகாலிங்கண்ண அவங்கள ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேனா நம்ம கட்டணர்ல செல வைக்கும் போது நம்மளோட சிலையை அங்க கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்திருக்கேன் அதே மாதிரி ராம்ராஜண்ண என்னன்னா எனக்கு ஃபேஸ்புக்கில் தான் தெரியும் ஃபேஸ்புக்கில் தெரியும் இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஒரு தடவை ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டான்னு சொல்லி அப்போ நம்ம ராமராஜன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கேட்கறதுனால ரொம்ப பா தம்பி இவ்வளோ தூரம் நம்ம சமுதாயம் வளர்ந்துருக்கான்னு சொல்லி மிகவும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னாப்ல அந்த இளைஞர்கள்லாம் நம்ம உள்ள கொண்டு வரணும்னா இங்கே உள்ள பெரிய ஆளுக்கு அடுத்தடுத்த இந்த போன வாரம் ஜூம் மீட்டிங் போட்டோம் இந்த வாரம் போட்டிருக்கோம் அதே மாதிரி வா வார வாரம் ஒரு ஜூமா போட்டு நம்ம சிறப்பாக கொண்டு போனோம்னா நம்ம சமுதாயத்தை முன்னேற்றலாம் இங்கே பேச எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி